ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ரஞ்சித். ஸோ ரஞ்சித் விஜய் டிவியோட ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து நிறைய பேர் மனசில் வந்துட்டு ஒரு சின்ன நெருடலை வந்து உண்டாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு ஜாதி வாரியான ஒரு படமாகவும் இருந்ததுனால நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்களும் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே ஒரு சில பேருக்கு வந்து இவர் பேசின விஷயங்கள் பிடிக்காமல் போயிடுச்சு. சரி, இது மேலோட்டமாக போன விஷயங்கள், சரிங்களா? இன்றைக்கி பிக்பாஸ் 8 வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வராரு. அதில் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அவரை வந்து வரவேற்றாரு. அதேமாதிரி விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்து இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சின்ன பசங்களையும் அதாவது வயதில் கம்மியானவங்களையும் வந்து வாங்க போங்க சார் அப்படின்றாரு. பெரியவங்களாக இருந்தாலும் வாங்க சார் போங்க சார்ன்றாரு. அது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. அது மேபி அந்த வயசு வித்தியாசம் பார்க்காம பண்ணுற அந்த பண்பு வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பிடிக்கும். இவ்வளோ நாள் அவர் உயர்ந்து வர்றதுக்கு காரணமாக அதுதான் நான் நினைக்கிறேன், வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவர் வந்தவொடனே அவரை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மூவிஸ் பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து, சரி உங்கள் கூட யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய நண்பர் வந்திருக்காங்க, நீண்ட கால பாலிய சிநேகிதர் அப்படின்போது அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தான் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே நம்ம விஜய் சேதுபதி அவர்களும், சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டவொடனே நம்ம கேட்போம்லையா, அந்த மாதிரி கேட்டார். உடனே இவர் வந்து, இது எங்கள் ஊர் பார்க்கமா, உங்கள் ஊரில் சாப்பிட்டீங்களா கேட்பாங்கன்னா, அப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அவ கேட்பாங்க. ஏங்க வந்தவங்களை வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது எல்லா ஊர்லேயே தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே கோவம் வருது. அந்த மாதிரி நம்ம யதார்த்தவாதியான நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கோவம் வந்து, ஏங்க என்னங்க, நானும் அப்படி தாங்க, எங்கள் ஊர்லேயும் அப்படி தாங்க, எல்லார் ஊர்லேயும் அப்படி தாங்க, வந்தவங்களை வந்துட்டு வர வைக்கிறதும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது எல்லார் ஊர்லேயும் இருக்கும், அது உங்கள் ஊருக்கு மட்டும் தான் வந்து சொந்தம்லாம் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணி பங்கமாக கலாச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி பண்ண போகிறாருன்னு எல்லாரோட மனசுலையும் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு எபிசோட்லேயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு, இப்போ கமல் சாரை விட பயங்கரமாக பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற அளவுக்கு அவருடைய யதார்த்தமான பேச்சு இருந்திருக்கு. அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே, இன்னும் போக போக கண்டிப்பாக சூடேறும். கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் செம்ம மாதம் பேசுவார், எல்லாத்தையும் வேறு லெவலில் வச்சு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடு இல்லாமல் கூட கொஞ்சம் அனலை சேர்க்கணும்னு சொல்லிட்டு வீடை ரெண்டாக பிரித்து, ஒரு பக்கம் பாய்ஸு ஒரு பக்கம் கேர்ள்ஸ்னு, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், இதை வந்து சீசன் 3ல நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு சீசனாகவே வந்துட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர டாப்பில் போனோன்னா அதை தூக்கி இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 106 நாளும் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸாகவே போக போகுது, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் செம அவளை காத்துட்ருக்காங்க. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ரஞ்சித் எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.